வணக்கங்க, என் பேர் அனந்த நாராயணங்க. நாங்கள் பாப்பினி கிராமம் பச்சாவளத்தில் எங்கள் ஃபீல்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் இருக்குது. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அப்பா காலத்துலேருந்து விவசாயம் தான் பார்த்துட்டு வரேங்க. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நாங்கள் புகையில் கம்பு மிளகாய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பால் நிறைய கிடச்சாங்க வேலைக்குமே, அதனால் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறையாச்சு. அதுக்கு மூலம் இந்த ஃபீல்டிலேருந்து பார்த்திங்கன்னா சரி, வருமானம் கொஞ்சம் விவசாயத்தில் கம்மியாச்சு. அப்போ இதுக்காக என்ன பண்ணலாம்னு பார்க்கும் பார்த்திங்கன்னா தென்னமரம் வந்து போடலான்னு போட்டு ஒரு தென்னமரம் 25 வருஷமாக போட்டுருக்குறேங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தென்னமரத்தை வந்து தனியெல்லாம் கட்டுறது பார்த்திங்கன்னா நாங்கள் வம்டி வச்சு மடை மாதிரி அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அதுவும் வந்து கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில் வந்து கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை வரும்போது இது எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2005 போட்டுட்டோங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நாங்கள் ட்ரிப்புக்கு வந்து தனியாக தான் பாய்ச்சிட்ருக்குறோங்க. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டு வால் நீக்கி விட்டு அப்புறம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டு வால் போயிட்டு இப்படியே வந்து தோட்டத்துக்குள்ளே தொடர்ந்து கண்காணிக்கிற மாதிரி இருந்ததுங்க. சரி, இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாற்று ஏற்பாடு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நெட்டில் சர்ச் பண்ணும்போது மொபைடெக் பற்றி தெரிஞ்சதுங்க. அப்போ அவங்க வந்து நான் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்ததுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபீல்டை வந்து சர்வே பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாங்க, பழைய எக்ஸிஸ்டிங் லைன்லேயே வந்து நாம் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது அப்போ அவர்கிட்ட சொல்லி பேசி முடிச்சுட்டு நாங்கள் போட்டோம். போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சுங்க. இப்போ நல்லா இருக்குது, வந்து பிரச்சனையும் இல்லை. இந்த மொபைடெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஆப் மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருந்தாலும் வந்து நம்மளுடைய தோட்டத்துக்கு தண்ணி வைக்கிறது வந்து ஃப்ரெண்ட்லி யூஸ் ஆகும் இதாக இருக்குது, நல்லா பண்ணிக்கலாங்க. பவர் ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன் வந்துடுது. மறுபடியும் இப்போ பவர் வரும்போது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதா, ஈவன் தோ ஏதாச்சும் நைட் டைமில் கூட நம்ம தண்ணி பாய்க்கணும் அப்படின்னா கூட நம்ம மேனுவல் மோடு அதாவது ஆட்டோமேட்டிக் இருக்குது. நம்ம எதுக்கு நம்மளுக்கு தேவையோ அது இப்படி வச்சுக்கலாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிறது இல்லை, நமக்கு எப்போ தேவையோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். இந்த மொபைடெக் இந்த ஆப் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கேட் வால் இதெல்லாம் நீங்கள் போடலாமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து ரெஃபர் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்மளோட டைம் சேவிங்ஸ் ஆகுது, கரெக்டான டைமில் வந்து நாம் வந்து தண்ணி பாய்ச்ச முடியுது. எங்களுக்கு இந்த மொபைடெக் வந்து எப்படி தெரியும் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் அக்கா பையனை பார்த்துட்டு சொன்னாப்பெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்லாம் போட்டுருக்குறாங்க மொபைடெக் நல்லாயிருக்கு அப்படின்னாப்பில் அதனால் சரி, அதனால் வந்து மொபைடெக் வந்து நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன். அது வந்து ஃபீல்டை வந்து பார்த்துட்டு சர்வே பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்வால் பண்ணிக்கலாம், 5 கேட்வால் மினிமத்துக்கு வந்து இருக்குது, அதை போடுங்க அப்படின்னு அப்படிங்க. சரி, நான் ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஸுக்காக பார்த்தீங்கன்னா 5 கேட்வால் போடாமல் 10 போட்டு வச்சுருக்குறேங்க. ஃபியூச்சரில் வந்து என்ன நம்பர் ஆஃப் மரத்துக்கு வந்து கேட்வால் கம்மி பண்ணுற மாதிரி தேவையான நேரத்தில் தேவையான அளவு தண்ணி வந்து ஃபீல்டு கொடுத்துருங்க மரத்துக்கு இதுக்குள்ள. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எனக்கு கேட்டால் வந்து எல்லா விவசாயமே கொஞ்சம் நல்ல முறையில் போடலாம், போட்டு அடுத்து வந்து நான் விவசாயத்தை நல்ல முறைக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மொபைடெக் வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்ல விவசாய கூட்டத்துக்குங்க.